எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பதவி வகித்த காலத்தில் நெடுஞ்சாலைத் துறையில் 4,800 கோடி ரூபாய் டெண்டர்களை உறவினர் நண்பர்களுக்கு வழங்கி முறைகேடு செய்ததாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி சென்னை ஹைகோர்ட்டில் 2018 வழக்கு போட்டார். இதை விசாரிக்க சிபிஐக்கு உத்தரவிடப்பட்டது. சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்த இபிஎஸ் ஹைகோர்ட் உத்தரவுக்கு இடைக்கால தடை பெற்றார். இந்த வழக்கை விரைந்து முடிக்க தமிழக அரசு முறையிட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட சென்னை ஹைகோர்ட் உத்தரவை நீதிபதிகள் ரத்து செய்தனர். லஞ்ச ஒழிப்புத்துறை அளித்த அறிக்கையை சென்னை ஹைகோர்ட் முறையாக ஆய்வு செய்து மீண்டும் வழக்கை விசாரிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனா்.